நமது ஜெபம் டிவியில் தேற்றும் சத்தம். அந்நிய பாஷைகளை அற்பமாய் எண்ணாதீர்கள். அந்நிய பாஷை பேசுவதை தடை பண்ணாதீர்கள். அந்நிய பாஷை நீங்க பேசுறதுக்கும் நீங்க தடை பண்ணாதீர்கள். நான் சொல்லுகிறேன், அந்நிய பாஷையை பேச பேச அநியாய பாஷையெல்லாம் உங்க லைஃப்ல இருந்து வெளியே போக ஆரம்பிச்சிடும். நீங்களே உங்களை ரொம்ப தெய்வீகமாய் உணர ஆரம்பித்து விடுவீர்கள். நீங்களே உங்களை விசேஷமானவர்களை உணர ஆரம்பித்து விடுவீர்கள். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய குற்ற உணர்வு எல்லாம் உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும். தெய்வீக உணர்வினால் உங்கள் வாழ்க்கை அலங்கரிக்கப்படும். ACA புழல் மினிஸ்ட்ரீஸ் பிரசன்ஸ் வாய்ஸ் ஆஃப் கம்ஃபர்ட் எவ்ரி டே அட் 7:30 AM. டோன்ட் மிஸ் இட் ஆன் ஜெபம் டிவி. ஒன்று யோவான் 5:12 வாசிக்க கேட்போம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், எவர் எவர்களெல்லாம் இந்த பூ உலகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரனாக ஏற்றுக்கொண்டு விசுவாசித்தார்களோ அவங்களுக்குள்ள என்ன வந்திருக்குன்னா, ஆவியின் ஜீவன் வந்திருக்கு. எவர்கள் ஏற்றுக்கொள்ளாது இருக்கிறார்களோ அவர்களிடத்திலே அந்த ஆவியின் ஜீவன் இல்லை. அந்த ஆவியின் ஜீவனுடைய அழகான அற்புத ரகமான வெளிப்புற அடையாளங்கள் தான் அந்நிய பாஷைகள். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன், நல்ல தெளிவாய் உள்வாங்கிக் கொள்ளுங்கள். நல்ல தெளிவாய் உள்வாங்கிக் கொள்ளுங்கள். உயிர் எந்த அளவுக்கு பூர்ணமாக இருக்கிறதோ அப்போதான் ஒரு பரிபூர்ணமான வாழ்க்கை அதன் மேல் கட்டப்படும். உயிர் என்பது ஜீவன் என்பது உயிர் போன்றது. அந்த உயிர் நல்லா இருந்தாதான் உங்கள் உடல் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். அப்போ நான் சொல்கிறேன், இன்னைக்கு உலக மக்கள் உடல் சார்ந்த விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், உயிர் சார்ந்த விஷயத்துக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுங்கள். உடல் சார்ந்த விஷயத்துக்கு அதிகமான நன்மைகள் உங்களுக்கு பூர்ணமாய் கிடைக்கும். ஏன்னா உயிர் தான் பிரதானமானது, உடலை பார்க்கலும் உயிர் விசேஷமானது. இந்த உயிர் நல்லா இருந்தா நான் சொல்றேன், அதுக்கு ஒரு உடல் கிடைக்கும், அதுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கும், அதுக்கு எல்லாமே கிடைக்கும். உயிர் இல்லைன்னா ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை. இங்கே நம்ம பக்கத்தில் காவாங்கரை என்ற அந்த பகுதியிலிருந்து ஒரு குடும்பம் புதுசாக நம்ம சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு 2 குழந்தைகள், 2 பிள்ளைகள். மூத்த பையன் நல்லா வளர்ந்த பையன், 2வது பையனுக்கு வந்து ஒரு 3 வயசு ஆகுது. இப்போது சமீபத்தில் என்கிட்ட வந்து அவங்க ஃபேமிலி ஜோம் பண்ணிட்டு போனாங்க. ஜோம் பண்ணும்போது சின்ன பையன், 3 வயசு கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன், அவனுக்கு 2.5-3 வயசு தான் இருக்கும். இப்படி ஓடுறான், காணிக்க பெட்டி மேலே ஏறான், இந்த பக்கம் கீபோர்டு, அந்த ஸ்டாண்டு மேலே, அந்த ஸ்பீக்கர் மேலே, இங்கே இந்த பக்கம் ஏறுறான், இந்த புல்பிட்ட ஜம்ப் பண்ணுறான். நான் சைடில் ஓரக்கண்ணில் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அந்த தாயும் தகப்பனும் சொன்னாங்க, மூத்த மகன் பிறந்ததுக்கு அப்புறம் 2வது பையன் கருவாக இருக்கும் பொழுது கலைந்து போனது அந்த கரு. அவங்க சொன்னதை நான் அப்படியே சொல்கிறேன், ஒருவேளை அவங்க இங்கே இருக்கலான்னு நான் நினைக்கிறேன். அந்த கலைந்து போன கரு எனக்கு நல்லா தெரியும், வெளியே போயிருச்சு. அது கலைந்து போன கரு, அது வெளியே போச்சு, நான் கண்ணால் பார்த்தேன். ஆனாலும் எனக்குள்ள ஏதோ ஒரு மாதிரி ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கு. டாக்டரை போய் விசாரிக்கும் பொழுது ஒரு ஸ்கேன் எடுத்து பாருங்கன்னு சொன்னாங்க. ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது அந்த டாக்டர் சொன்னாங்களாம், எதுவுமே இல்லை, ஆனால் ஹார்ட் மட்டும் நல்லா இருக்கு, ஹார்ட் மட்டும் பர்ஃபெக்டாக இருக்கு. அப்படின்னா உயிர் மட்டும் நல்லா இருக்கு. அப்போ அவங்க சொன்னாங்க, எது போனாலும் பிரச்சனை இல்லை, ஹார்ட் நல்லா இருக்கு, உயிர் நல்லா இருந்தா இந்த உயிருக்கு கண்டிப்பா நல்ல பெஸ்டான ஒரு உடல் கிடைக்கும்னாங்களாம். உயிர் நல்லா இருந்துச்சா
கண்ணால பார்த்தா 3 வயசு தான் அது பண்ற அமகள் இருக்கு பாத்தீங்களா, அவ்வளவு ஆரோக்கியமா அவ்வளவு சூப்பரான ஒரு பையன் பிறந்திருக்கான் பாருங்க. ரெண்டாவதா நான் எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னா, உயிர் தான் இங்க ரொம்ப முக்கியம். உயிர் நன்றா இருந்தால் உடல் கிடைக்கும், வாழ்க்கை கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். அப்ப ஏன் இந்த ஆராதனை, ஏன் ஆண்டவர் நமக்கு ரொம்ப அவசியமா இருக்கார், ஏன்னா இந்த ஜீவனை பலப்படுத்துறதுக்கு, இந்த உயிரை வல்லமையாக்குறதுக்கு. ஏன்னா யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 1:4 சொல்லுகிறது, யோவான் 1:4 வாசிங்க பார்க்கலாம். அவருக்குள் ஜீவன் இருந்தது. கவனிங்க, அவருக்குள் தெய்வத்துக்குள் ஆண்டவருக்குள் கிறிஸ்துவுக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அப்ப இதுக்கு முன்னாடி மனுஷங்களே உலகத்துல இல்லையா, இருந்தாங்க, ஆனா எப்படி இருந்தாங்க, இருளில் இருந்தார்கள், இருளில் இருந்தார்கள், வெற்றிகரமான வாழ்க்கை வாழ முடியாத நிலையில், பரிதாப நிலையில் இருந்தார்கள். இப்ப என்னாச்சுன்னா, இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறமா அந்த ஜீவன், அந்த உயிர் மறுபடியும் பலன் பெற்று வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்க பெற்றிருக்கிறது. ஆகவேதான் யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 10:10 சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவானவர் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஜீவன், அந்த உயிர் உண்டாயிருப்பதற்கும், அந்த ஜீவனானது சும்மா உயிர் மட்டுமல்ல, அதற்கு உடல் என்ற பரிபூரணம், வாழ்க்கை என்ற பரிபூரணம், நல்ல எதிர்காலம் என்ற எல்லா பரிபூரணத்தையும் உண்டு பண்ணுவதற்காக இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். அப்போ அந்த குமாரனோடு இணைக்கப்பட்டு அந்த ஜீவனில் இணைக்கப்பட்டவர்களுக்கு நான் சொல்றேன் அவர்களுக்கு உடலும் சூப்பரா, அவர்களுக்கு வாழ்க்கையும் சூப்பரா, அவர்களுக்கு எதிர்காலமும் அற்புதமாய் அமைந்துவிடும். உயிர் தான் முக்கியம். ஒரு செடியின் விதையை எடுத்துக்கொள்ளுங்கள், அந்த விதைக்குள்ளாக இருந்து நூல் மாதிரி ஒயிட்டா அப்படி கோடு மாதிரி வரும் பாருங்க, அப்படி நூல் மாதிரி ஒயிட்டா வருதுன்னு நீங்க பாப்பீங்க, அந்த விதைக்குள்ள இருந்து அதுதான் உயிர். அது வெள்ளையா கோடு மாதிரி வர மாதிரி இருக்கும், ஆனா அதுதான் நான் சொல்லுகிறேன், ஒரு செடியாய் கொடியாய் மலர்ந்து வண்ணமயமான பூக்களை கொடுத்து, நறுமணத்தை கொடுத்து, வடிவத்தை கொடுத்து, அழகை கொடுத்து, அற்புதமான மலராய் அது மாறும். அப்ப ஜீவன்தான் ஆதாரம். நான் சொல்லட்டுமா, உன்னுடைய நல்வாழ்வின் ஜீவ ஆதாரம் அந்த ஜீவன் நீ பேசுகிற பாஷையில் இருக்கிறது, நீங்க பேசுகிற அந்நிய பாஷையில் இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், 1 Corinthians 14 பவுல் சொன்னது போல, 1000 கேள்விகள் இருந்தாலும் நான் சொல்றேன், அந்நிய பாஷை பேச தடை பண்ணாதிருங்கள். யூடியூப்ல நீங்க போனீங்கன்னா அந்நிய பாஷைகளை குறித்து பல விளக்கங்களை நான் கொடுத்திருக்கிறேன். இன்னைக்கும் நீங்க கேட்கலாம், அந்நிய பாஷை குறித்து உங்களுக்கு சந்தேகம் இருக்கா, பரிசுத்தாவின் குறித்து டவுட்ஸ் இருக்கா, யூடியூப்ஸ்ல நிறைய செய்திகள் கொடுக்கப்பட்டிருக்கு, நீங்க பிளேலிஸ்ட்ல போயிட்டு நீங்க சர்ச் பண்ணி நீங்க கேட்கலாம். நான் சொல்லுகிறேன், அந்நிய பாஷைகளை அற்பமா எண்ணாதீர்கள், அந்நிய பாஷை பேசுவதை தடை பண்ணாதீர்கள், அந்நிய பாஷை நீங்க பேசுறதுக்கும் நீங்க தடை பண்ணாதீர்கள். நான் சொல்லுகிறேன், அந்நிய பாஷையை பேச பேச அந்நிய பாஷையெல்லாம் உங்க லைஃப்ல இருந்து வெளியே போக ஆரம்பிச்சிடும், நீங்களே உங்களை ரொம்ப தெய்வீகமாய் உணர ஆரம்பித்து விடுவீர்கள், நீங்களே உங்களை விசேஷமானவர்களை உணர ஆரம்பித்து விடுவீர்கள், உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய குற்ற உணர்வு எல்லாம் உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும், தெய்வீக உணர்வினால் உங்கள் வாழ்க்கை அலங்கரிக்கப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதை நான் சொல்றேன், இன்னைக்கு இந்த நேரம் எடுத்து ஜெபிக்க, துதிக்க, ஆராதிக்க நீங்களாம் யோசிக்கலாம் இல்ல, சில நேரத்தில் என் கூட தான் ஆபீஸ்ல ஒருத்தன் வேலை பண்றான், அவன் சர்ச்சுக்கும் போறதில்ல, ஆண்டவரையும் தேடுறது இல்லை, நல்ல சினிமா தியேட்டருக்கு போகிறான், நல்ல ஊரை சுற்றுறான், அவன் காணிக்க கொடுக்கறதில்ல, தசம பாகம் கொடுக்கறதில்ல, வர்ற பணத்தில் அவனையும் அனுபவிச்சுட்டு இருக்கான், ஆனால் நான் தான் எல்லாமே செஞ்சிட்ருக்கேன் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கலாம். நான் சொல்லட்டுமா, அவர்களுடைய வாழ்க்கை அஸ்திபாரம் இல்லாத ஒரு கட்டிடம் போன்றது, அஸ்திபாரம் இல்லாத கட்டிடம் என்றைக்கு விடும் என்று யாருக்கும் தெரியாது அன்பானவர்களே, ஆனால் நான் சொல்லட்டுமா, உனக்கு ஜீவன் என்ற ஆழமான அஸ்திபாரம் இருக்கிறது, அழகான அஸ்திபாரம் இருக்கிறது. இளைய மகனுக்கு அலங்காரமான கட்டிடம் இருந்தது, ஆனால் மூத்த மகனுக்கு அப்பாவோட உறவு என்ற அஸ்திபாரம் இருந்தது. இப்ப அப்பா என்ன தெரியுமா சொல்றாரு, இளைய மகனை பார்த்து சொல்லல, மூத்த மகனை பார்த்து சொல்றாரு, நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய் மகனே,
என் ஜீவனுடைய அந்த கனெக்ஷன்ல எப்பவுமே நீ இருக்கிற. நீங்கள் ஒரு நாளும் சலித்துக் கொள்ளாதீர்கள். அவங்களாம் ஆண்டவர் ஆராதிக்கிறாங்களா, அவங்களாம் ஜெபிக்கிறாங்களா, அவங்களாம் தொழுது கொள்றாங்களா, நான் மட்டுமா? நீ ஜீவனுடைய பிள்ளை, நீ அப்பாவுடைய கனெக்ஷன்ல இருக்கிற பிள்ளை. அப்பா உன்னை பார்த்துதான் சொல்றாரு, அந்த இளைய மகனுக்கு மோதிரம் இருக்கலாம், அவனுக்கு விசேஷித்த டிரெஸ் கூட இருக்கலாம், ஆனா அப்பா வந்து மூத்த மகன், கனெக்ஷன்ல இருக்கிற மகனை பார்த்துதான் சொல்றாரு, என்னுடையதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. ஜெபிக்க வரல, ஆராதிக்க வரல, துதிக்க வரல, கனப்படுத்த வரல, என்ன முக்கியத்துவப்படுத்துறல, நான் சொல்லட்டுமா? யாருக்கும் கட்டாத வீடுகளை தேவன் உனக்கு கட்டி கொடுக்க வல்லவரா இருக்கிறார். யாருக்கும் செய்யாத நன்மையை தேவன் உனக்கு செய்ய வல்லவரா இருக்கிறார். யாரும் கொடுக்கல, நீ ஆண்டவருக்கு கொடுக்கறல, யாருக்கும் கொடுக்காதது ஆண்டவர் உனக்கு கொடுப்பாரு. தாகம் உள்ளவர்கள் மேல்தான் ஆண்டவர் தண்ணீரை ஊத்துறாரு, பசி உள்ளவர்களை தான் தேவன் நன்மையினால் திருப்தி ஆக்குகிறாரு. வாஞ்சையா இருக்கிறவர்களை ஆண்டவர் அழகா விடுதலை ஆக்குறாரு. வலது கைகளை இருதயத்துல வச்சு நான் ஜீவனை உடையவன். சொல்லுங்க சொல்லுங்க, அந்த அந்த ஜீவன், அந்த ஜீவன் அது ஏதோ ஒரு உயிர் மட்டுமல்ல, அந்த ஜீவன் என்ன, தேவனோடு உள்ள அந்த ஐக்கிய தொடர்பை குறிக்குது. அப்ப அந்த தொடர்பிலேயே நான் இருந்துகிட்டு இருக்கேன்றதுனுடைய ஒரு பெரிய ஒரு அடையாளம், செக் பண்ணிக்கிற ஒரு விஷயம் தான். சொல்லுங்க பார்க்கலாம், அந்நிய பாஷை, அந்நிய பாஷை, அந்நிய பாஷை. ரொம்ப பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ரொம்ப கோபப்படுறீங்களா, அது யாரை திரும்ப பாதிக்குது? உங்களை தான் பாதிக்குது. பாதிக்க கூடாதா? ஷிலா பாகா பாகா தான் ராமன சந்தாலா பாகா பாகா தான். அவங்க பார்ப்பான், என்னடாது இவனால் பார்ட்டி, தட்டு தூக்கி அடிக்கும், டம்ளர் தூக்கி அடிக்கும், இப்ப நான் நம்மளை தூக்கி அடிக்க போதோ, என்ன ஒருத்தர் தூக்கிக்கிட்டு இருக்காருயா? நீங்க உணர்வீங்க நான் சொல்றேன். அவர் உங்களை அழகா தூக்கி சுமப்பதை நீங்கள் உணர்வீர்கள், நீங்கள் உணர்ந்து கொண்டே இருப்பீர்கள். ஓ ரணலமா சந்தரல பகதனலமா, உலர்ந்த எழும்புகள் உயிரோடு எழும்பட்டும், ஆவியானவரே. அத்தனை பேரும் உலர்ந்த ஏழும் உயிரோடு எழும் ஆவி, அத்தனை பேரும் அன்பினாவியா, அன்பினாவி. நான் படித்த காலத்தில் நான் இதே சிந்தை எனக்கு வந்திருக்கு. ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் கை காலெலாம் கட்டி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. நல்லா சைட் அடிக்கிறானுங்க, நம்ம சைட் அடிக்க முடியல. எல்லாம் கலர் கலராக பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நான் பார்க்கறது இல்லை. ஒரு நாள் தியேட்டர் போனால் இல்லை, ஆனால் இப்போ போகிறதில்ல. ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போவானுங்க, நம்ம பண்ணுறதில்லை. நம்ம சாமியார் ஆகிட்டோமே, நமக்கே தோணும் ஒரு கில்ட்டி மாதிரி வந்துடும், இப்படி ஆகிட்டோமே நம்ம லைஃபு, இப்படி இந்த சின்ன வயசில் இப்படி ஒரு சாமியார் ஆகிட்டோமேன்ற மாதிரிலாம் எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு பாருங்களேன். ஆனால் பல ஆண்டுகளுக்கு பிறகு நான் வளர்ந்த வீடு, நான் குடியிருந்த பகுதி, நான் படித்த பள்ளிக்கூடங்கள், படித்த அந்த டியூஷன் சென்டர், அந்த வாதியார், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போய் பார்த்தேன். அவர்களை விட பல மடங்கு எட்டாத உயரத்தில் தான் ஆண்டவர் என் லைஃப்பை வச்சுருந்தார். இன்னைக்கு கூட சில பேர் என்னுடைய காண்டாக்டில் இருக்காங்க, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க, சின்ன வயசில் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ கர்த்தரை பற்றி கொள்றதுனால நீ ஒரு பேத, வெகிலி, தத்தி, சாமியாரு சொல்றாங்களா, சந்தோஷப்படு, அவனை விட பல மடங்கு ஆண்டவர் உன்னை உயர்த்த போறாரு. இது நான் கதையா சொல்லல, இது கர்த்தர் செய்கிற ஒரு அற்புத கிரியை உன் லைஃப்ல வரும். நீ தேவனுக்காக வாழ்ற பிள்ளையா நீ மாறுவ. நான் சொல்லுகிறேன், பலருடைய வாழ்க்கையிலே நீ பிரகாசத்தை கொண்டு வருகிற வெளிச்சமாய் மாறுவ.
உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி, அந்த ஜீவனின் ஒளி உனக்குள்ள இருக்கு. நீ அநேகரை பிரகாசிக்க வைப்ப, நீங்க பிரகாசிக்க வைப்பீங்க, உங்க லைஃப் பிரகாசமா மாறும், அற்புதமானதா மாறும், அருமையானதா மாறும், மகிமையானதா மாறும், மேன்மையானதா மாறும். எத்தனை பேர் சொல்ல போறீங்க?